ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் வெள்ளை குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க, கடாய் நல்லா காஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 6 கிராம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பட்டை ஏலக்காய் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 50 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளியே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சவாசம் போயிடுச்சு. கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினாவை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 50 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் ஊற வச்ச கொண்டக்கடலை, 100 கிராம் கேரட், 100 கிராம் உருளைக்கிழங்கு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம். இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து வேக விட்டுடலாம். வெள்ளை குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 1 கப் தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் வேக வச்சிருந்த காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாம். பாருங்கள், 2 விசில் விட்டுட்டோம். ப்ரெஷராக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, பாருங்கள், வெஜிடபிள் வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.